ரெண்டாவது வந்து எங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் இருக்குது நாசா ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து த்ரீ செவன்டிசென்ட் கேஸில் நிறைய இது கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு அது எதுவுமே வந்து கவர்மெண்ட்டு இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு எங்களுக்கு எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை சோஷியல் வெல்ஃபேர் போர்டில் போய்ட்டு நாங்கள் கேட்டோன்னா எங்களுக்கு கவர்மெண்ட்டில் உங்களும் என்ன என்ஜிஓ ஜிஓ பாஸ் பண்ணலாமா அது பண்ணலை இது பண்ணலன்ட்டு ஏதாவது காரணங்கள் சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க ஸோ ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கு போகும்போதும் சரி படிக்கிறதுக்கு போகும்போதும் சரி எல்லா விஷயத்துக்கும் போகும்போது எங்களுக்கு வந்து அங்கங்கே ஒரு போராட்டங்கள் இருந்துதான் இருக்குது ஒவ்வொரு போராட்டத்துக்கு நடுவில் நாங்கள் போராட்டம் பண்ணி தான் ஒன்று நாங்கள் வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதுவுமே வந்து ட்ரான்ஜெண்டர்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா கூட எல்லாரும் கவர்மெண்ட்டில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா திருநங்களுக்கு வந்து பற்றி எதுவுமே பேசலை பட் ஒன்லி ஃபார் த ஃபீமேல் அண்ட் மேலுக்கு மாத்திரம்தான் எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் பட் டிரான்ஜெண்டர் பற்றி எந்த பொலிட்டிஷியனும் பேசவே இல்லை ஸோ இந்த மாதிரி திருநங்களுக்கு வந்து நிறைய வீடு வீடு இல்லாமல் இருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்காங்க ஸோ எஜுகேஷன் படிச்சுட்டு கூட இப்போ திருநங்கைகள் வேலை இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய சலுகைகள் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது வந்து திருநங்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பே வந்து ரெண்டாயிரத்தி ஒ ஒன்பதில் எடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து இது வரைக்கும் ஒன்றும் எடுக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் எடுக்கலான்னு இருந்தாங்க அதுக்குள்ளே கொரோனா பீரியட் வந்துடுச்சு ஸோ வந்து அதை எடுக்க எடுக்காமல் விட்டுட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அப்போ முழுமையாக எவ்வளோ தமிழ்நாட்டிலையோ இந்தியாலயோ திருநங்கைகள் இருக்காங்கன்னு தெரியாமல் அவங்களுக்கு என்ன சலுகை கொடுத்து என்ன இது பண்ண முடியும் இந்தியன் கவர்மெண்ட்டால் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு திருநங்கைகள் தான் இருக்காங்கன்னு அவங்க கணக்கெடுப்பு சொல்லுது ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் திருநங்கைகள் இருக்காங்க அதில் வந்து திருநங்கை ஐடி கார்டு வாங்குனே நாலாயிரம் பேர் இருக்கா இருக்காங்க அப்படின்னு வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேர் சொல்கிறது எப்படி ரெண்டாவது ஓட் ஐடி கொடுக்குறாங்க ஓட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா சில டிரான்ஜெண்டருக்கு வந்து ஃபீமேல்னு இருக்கும் சில டிரான்ஜெண்டருக்கு வந்து ஃபோட்டோ வந்து லேடிஸ் ஃபோட்டோ இருக்கும் ஆனால் மேல்னு கொடுத்துருப்பாங்க அதர் ஜெண்டர்னு கொடுத்தது ரொம்ப கம்மி ஸோ நிறைய எல்லா விஷயத்துலையும் நிறைய குளறுபடிகள் தான் கவர்மெண்ட் வந்து அதாவது கொரோனா பீரியடில் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அது ஒன்றா சொல்லுவேன் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த ரூபா கூட நாங்கள் போராடி தான் அந்த ரூபா கூட வாங்கின மாதம் ஒரு ரூபா இந்த மூணு மாதம் ஒரு ரூபா கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது அவங்க அரிசி கொடுத்தாங்க அந்த அரிசி யாருமே முடியாத ஒரு அரிசி அந்த அரிசி வந்து கொடுக்குறது கொடுக்காமே இருந்திருக்கலாம் அந்த அரிசியை வேணால் ஒரு ஒரு பத்து கிலோ அரிசி கொடுத்தாங்க ஒரு கிலோ எண்ணெய் ஒரு கிலோ பருப்பு கொடுத்தாங்க அவ்வளோதான் எங்களுக்கு கொடுத்தாங்க மற்றபடி எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அரிசி பருப்பு எண்ணெயை வச்சு நாங்கள் என்ன செய்கிறது எங்களுக்கு எதுவும் கிடைக்கல ஆனால் எங்களுக்கு வந்து பொது ஜனங்கள் தான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க பப்ளிக் பீப்புள் ஓன்லி தேவ் ஹெல்ப்பஸ் மோர் நிறைய இது இது துணிமணி குடிக்கிறது கொடுக்கறது புடவைங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்தாங்க அரிசி பருப்பெல்லாம் கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கொடுக்குற அரிசி பருப்பே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதை நாங்கள் சாப்பிட்டோம் பட் கவர்மெண்ட் கொடுத்த அரிசி பருப்பு எங்களால் சாப்பிட முடியல அந்த மாதிரி இருந்தது கவர்மெண்ட் ஹஸ் நாட் டன் எனி திங் ஃபார் அஸ் இந்த கொரோனா பீரியட் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் திறனங்களுக்கு அதை பண்ணோம் இதை பண்ணோம் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துனு சொல்கிறாங்க பட் அது நிஜமாகவே கிடையாது பொதுமக்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள் இப்போ ட்ரான்ஜெண்டர்ஸ் வச்சு அவங்க கேம் தான் விளையாடுறாங்க ட்ரான்ஜெண்டர்ஸ் வச்சு தான் அவங்க ஒரு வேடிக்கை பொருளாக எங்களை பார்க்குறாங்களே தவிர திருநங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியல பட் நாசா ஜட்மெண்ட்லேயும் சரி நம்ம த்ரீ செவன்டி கேஸ்லேயும் சரி நிறைய சுப்ரீம் கோர்ட் நிறைய இம்ப்ளிமெண்ட் நிறைய சொல்லியிருக்காங்க அது இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை அவங்க வந்து சும்மா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது வேலை வாய்ப்புகள் கொடுத்தோம் வீடு கொடுத்தாங்க வீடு கொடுத்தேன்றப்போ அந்த ஐநூறுரூவா மாதம் இருபது இருபது வருஷம் ஐநூறுரூவா கட்ட சொல்கிறாங்க ஆக்சுவலாக முதல்ல என்ன சொன்னாங்க உங்களுக்கு இலவசமாக வீடு கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த இலவசமாக வீடு இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு ஐநூறுரூவா மாதம் மாதம் கட்டுங்க இருபது வருஷம் கட்டுங்க இருபது வருஷம் கட்டின பிறகு நாங்கள் இருபது வருஷம் இருபது வருஷம் இருப்போமா இருக்க மாட்டோம்னா அதுவும் தெரியாது ரெண்டாவது எங்களுக்கு வந்து கல்யாணம் கல்யாணம் குழந்தை குட்டி ஏதாவது இருக்கா எங்களுக்கு அப்புறம் அந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு அதுவும் கிடையாது இருபது வருஷம் ஆன பிறகு தான் அது வீடு எங்களுக்கு இது ஆகும் ஸோ அதை நாங்கள் ரத்து ப அதை ரத்து செய்யணும் கவர்மெண்ட்டு ரெண்டாவது வீடு கொடுக்குறாங்க அது சேஃப்டியான வீடே கிடையாது எல்லாமே ரவுடிசம் இருக்கிற இடத்துல வீடு கொடுக்குறாங்க அந்த அந்த இடத்துல வந்து நாங்கள் திருநங்கை தனியாக படுக்கும்போதோ இல்லை சரி தனியாக அங்கேருந்து வீட்டை கூட்டி வெளியில் வரும்போதோ நிறைய ராபரியும் நிறைய மர்டரும் நடக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல வீடு கொடுக்குறாங்க சேஃப்டி இல்லாத இடத்துல வீடு கொடுக்குறாங்க தட் ஷுட் பீ நாட் அது அது ரொம்ப வெறுக்க மறுக்கத்தக்க ஒரு விஷயம் நல்ல இடத்துல எங்களுக்கும் சேஃப்டியான இடத்துல வீடு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ அந்த வீடும் வந்து எல்லா திருநங்களுக்கும் போய் சேருறதும் கிடையாது ஏதாவது ஒரு நூறு பேருக்கு இரநூறு பேர் கொடுத்துட்டு திறனைகள் ஒட்டு மற்ற நான் வீடு கொடுத்தோன்னு சொல்கிறது ரொம்ப அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க இப்போது கேரளா எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்தால் கேரளாவில் வந்து திறனைகளை அக்செப்ட் பண்ணிட்டாங்க பிஃபோர் தட்டு முதல்ல முத முதல்ல தமிழ்நாட்டில் தான் திருநங்கையில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் தி பொலிட்டிக்ஸ் அப்போ வந்து டிஎம்கே இருந்ததுனால எங்களுக்கு வந்து கலைஞர் வந்து எங்களுக்கு வந்து திருநங்கையின் பேர் வச்ச பிறகு தான் மக்கள் வந்து பார்வை வந்து எங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு பார்வையாக இருந்தது ரெண்டாவது இந்த காஞ்சனா படம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த திருநங்கை பேர் வச்சாங்களே தவிர அதோடு அவ்வளோதான் எங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு இதுவும் செய்யலை மா இது பண்ணல ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக கேரளா கவர்மெண்ட்டு திருநங்கை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்போ திருநங்கை அக்செப்ட் பண்ணும்போது அந்த கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு நிறைய சலுகை கொடுக்குறாங்க திரு திருநங்கினாலே நிறைய அவங்க படிக்கிறதுக்கு இது கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இலவசமாக படிக்கிறதுக்கு புக்ஸு எல்லாமே தராங்க ஃபீஸ் கட்டுறாங்க கவர்மெண்ட் கொடுக்குறது ரெண்டாவது சர்ஜரி பண்ணால் அவங்களுக்கு டூ லேக்ஸ் இலவசமாக தராங்க சர்ஜரி பண்ணுறதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வந்து இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து கேரளா கவர்மெண்ட்டு கிட்பேக் மாதிரி போடுவோம் கொடுத்தாங்க ஒவ்வொரு கிட் பேக்லேயும் அரிசி பருப்பு எண்ணெய் அந்த மாதிரி நிறைய போட்டு கொடுத்தாங்க வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன தேவையோ அத்தனை ப்ரொவிஷன் கொடுத்தாங்க அது ஒரு பேக் மாதிரி போட்டு கொடுத்தாங்க ஒரு நாகரிகமாக இருந்தது நல்லா இருந்தது ஆனால் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் போய் பையன் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு ஒரு எண்ணெய் தூக்கி தொப்புன் போடுறது ஒரு பருப்பு தூக்கி தப்புன்னு போடுறது அரிசி அந்த சாப்பிட முடியாத ஒரு அரிசி அதை அலந்து வேற போடுறாங்க இந்த மாதிரிலாம் ஒரு இது நடந்தது ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப ஓப்ளஸாக திருநங்கைகளை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க இன்னும் எங்களுக்கு நிறைய பண்ணணும் நிறைய செய்யணும் அது ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் போராடி தான் நாங்கள் வந்து போராட்டம் போராட்டம் பண்ணி தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு சரியாக செய்யல போர்டு எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு சலுகையும் பண்ணல இன்னும் வரைக்கும் எங்களுக்கு அரவானி அரவாணி காடே வரல திருநங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே அரவாணி கார்டு தான் அந்த அரவாணி கார்டு இருந்தால் தான் அந்த கவர்மெண்ட்ல கொடுக்கற சலுகைகள் எங்களால் ஏற்றுக்க வாங்க முடியும் அதுவே எங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் என்ன சலுகையும் நாங்கள் ஏற்றுப்போம் எப்படி கிடைக்கும் எத்தனை திறனைகள் வந்து விடலாமல் இருக்காங்க வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்க திருநங்கை கார்டு இருந்தால் தான் அதுக்கு அதுக்கு போராடினா தான் நாங்கள் வாங்குவோம் அந்த திருநங்கை காடு கொடுத்தா நல்லாயிருக்கும் நாங்கள் போய் வெல்ஃபேர் அசிங் போர்டில் போய் கேட்டால் எங்களுக்கு டாக்டர்ஸ் வரலமா நாங்கள் என்ன பண்ணுவோம் டாக்டர்ஸை போட சொல்லுங்கள் நாங்கள் சொல்லணுமா டாக்டர்ஸை போட சொல்லி அப்போ நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர்னு ஒரு ரேங்க் கொடுத்து உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தானம்மா சொல்லணும் திருநங்கைக்குன்னு சொன்னால் நீங்கள் போய் மேல இடத்துல போய் பேசுங்கன்றாங்க மேல இடத்துல போய் பேசுனா எங்களுக்கு சரியான பதில் வரலை ஸோ ஒவ்வொன்றும் போராட்டம் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம் கேரளா கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெரி நைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கா கேரளா கவர்மெண்ட்டு ஃபார் த ட்ரான்ஜெண்டர்ஸ் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து எப்ப இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருநங்கல் வந்து எல்லாருமே வந்து செக்ஷுவல் போகிறாங்க எல்லாருமே பிச்சை எடுக்க போகிறாங்கன்னு சொல்ல முடியாது த ஒன்லி ஃபிஃப்டி பர்சன்ட்டு எல்லாம் செக்ஷுவல் ஒர்க் போகிறாங்க பிச்சை மற்றவங்க எல்லாம் படிச்சுட்டு நல்ல கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு இடத்துல உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க செல்ஃப் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் செல்ஃப் எம்ப்ளாய்டும் பண்ணியிருக்கா அதாவது சமையல் வேலை போகிறாங்க நிறைய பேர் வீட்டு வேலைக்கு போகிறாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்தது ஆனால் லாக்டவுனில் பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த சமையல் வேலை பண்ணுறதும் எல்லா எல்லா வேலையும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு நாட் ஒன்லி ஃபார் த ட ட்ரான்ஜெண்டர்ஸ் எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு அதனால் செக்ஷுவல் ஒர்க் போறவங்களுக்கும் அந்த அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு கேட்க போகிறவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு பட் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு திருநகங்கள் வந்து போனால் தான் அன்னைக்கு தினத்துக்கு அவங்க போனால் தான் அவங்களுக்கு உணவு மறுநாள் அவங்களுக்கு காசு கிடையாது மறுநாள் அவங்க கடைக்கு போனால் தான் காசு அப்போ அந்த பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து ட்ரான்ஜெண்டர்ஸ்க்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும் ரூபா கொடுத்தா என்ன பத்தோம் மாதத்துக்கு ஆயரருவா கொடுத்தாங்க மூணு மாதத்துக்கு மூ ஆயரவாயிரரூபா கொடுத்தாங்க அது ஒன்றுமே பத்தவே பத்தாது ஆனால் கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கணும் செஞ்சிருக்கணும் அவங்க செய்யலை அப்போ ட்ரான்ஜெண்டர் பஸ்ஸையும் இங்கே கேராக பண்ணிக்கல நாங்கள் போராட்டம் பண்ணி தான் அது கூட அந்த ரூபாய் வாங்கினோம் நாங்கள் இல்லாட்டி அது கூட எங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஜிவோ பாஸ் பண்ணல அது பாஸ் பண்ணலன்றாங்க இது வந்து கவர்மெண்ட்டு தான் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி போ அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் கிட்ட கவர்மெண்ட் எங்களுக்கு சொல்லமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க